கோலி டாக் கோலிவுட் நியூஸ். யார் ரஹ்மான் மறுத்த படத்துக்கு இளையராஜா இசை. ஒரு நடிகர் நடிக்க மறுத்த படத்துல இன்னொரு நடிகர் நடிக்கிறத மாதிரி ஒரு இசையமைப்பாளர் இசையமைக்க மறுத்த படத்துக்கு இன்னொரு இசையமைப்பாளர் இசையமைக்கிறது ஒன்றும் தவறில்லை. பிரியதர்ஷன் இயக்கத்துல பிரகாஷ் ராஜ், ஸ்ரீயா ரெட்டி, அசோக் செல்வன் முதலானோர் நடிச்சிருக்கோம். சில சமயங்கள் படத்திற்கு முதல்ல ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பார்னு சொல்லப்பட்டது. காஞ்சிவரம் படத்துக்கு பிறகு பிரியதர்ஷன், பிரகாஷ் ராஜ், ஸ்ரீயா ரெட்டி மீண்டும் கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த படத்தை பிரபுதேவாவோட பிரபுதேவா ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்குது. பிரபுதேவாவோட முதலீட்டில் லைன் ப்ரொடியூசரா இருந்து இயக்குனர் ஏ எல் விஜய் மற்றும் நடிகை அமலா பாலோட திங்க் பிக் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சு கொடுக்கறாங்க. எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதை அம்சம் கொண்ட இந்த படத்துக்கு முதல்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பார்னு சொன்னாங்க. ஏ எல் விஜய், பிரியதர்ஷன் ரெண்டு பேரும் அவரை சந்திச்சு கதையை சொன்னாங்க. ஏனோ அவர் இசையமைக்க மறுத்துட்டாராம். அதனால அடுத்த சாய்ஸா இளையராஜாவை அணுகியிருக்காங்க. சில சமயங்கள்ல படத்தை இளையராஜாவுக்கு போட்டு காமிச்சிருக்காரு பிரியதர்ஷன். படத்தை பார்த்ததும் நெகிழ்ந்து போன இளையராஜா படத்தை பாராட்டியதோடு இசையமைக்கவும் ஒத்துக்கிட்டாராம்.